எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? பொங்கல் ஹாலிடேஸ் எல்லாம் எல்லாருக்கும் எப்படி போச்சு? எனக்கு ரொம்ப சூப்பரா போச்சு. பொங்கல் அன்னைக்கு சாமி கும்பிட்டுட்டு நான் நேரம் எங்க அம்மா வீட்டுக்கு வந்துட்டேன். நான் ரொம்ப நாள் கழிச்சு இங்க வந்து ஸ்டே பண்றேன். அம்மா சிஸ்டர் இவங்க எல்லாம் பார்த்து ரொம்ப சந்தோஷமா இருந்தது. பொங்கல் அப்படின்னாலே இது ஒரு ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல். இயற்கையை வணங்குறதுக்கும் விவசாயத்தை மதிக்கிறதுக்குமான ஒரு திருவிழா. நம்ம வீட்டில் வந்து சிட்டியில் பெருசாக கிராமங்கள்லாம் எப்படி இருக்கும்னு நம்ம பார்க்கறது இல்லை. இன்ஃபேக்ட் இங்கே வந்து நிறைய பேர் குக்கர்லேயே ஒரு பொங்கல் வச்சு சாமி கும்பிட்றத ஒரு வழக்கமாக்கியிருக்காங்க. அப்படிலாம் இல்லாமல் முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து பொங்கலை ஒரு இயற்கையாக சூரியனுக்கு எதிரில் வச்சு பண்ணணும் அப்படின்னும் வந்து சில பேர் இப்போ புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. அதை ஒரு பழக்கமாக கொண்டு வராங்க. எங்கள் வீட்டில் எப்படி ட்ரெடிஷ்னலாக நாங்கள் பண்ணிகிட்டு இருந்தோமோ, ஒரு வெங்கல பானையில் மஞ்சள் கொத்தை கட்டி பொங்கல் வைக்கிறோம், சாமிக்கு படைக்கிறோம். பொங்கல் வந்து எங்கள் வீட்டில் ரொம்ப சிம்பிளாக தான் இன்றைக்கி இந்த வாட்டி பண்ணோம். வீட்டில் ஒரு பூஜை, அவ்வளோதான். பொங்கலுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாம் பூஜை ரூமில் ரெடி பண்ணேன். என் பையன் வந்து பூஜை பண்ணான்.
அதுக்கப்புறமா நாங்க சமைச்சு வச்சது வந்து இன்னைக்கு என்னன்னா ரொம்ப நாட்டு காய்கறிகள் எல்லாமே போட்டு ஒரு குழம்பு பொங்கல் சாதம் ரசம் உருளைக்கிழங்கு பொரியல் வடை இதுதான் இன்னைக்கு மெனு சோ பூஜை முடிச்சதுக்கு அப்புறமா காக்காய்க்கு நாங்க வந்து படைச்சோம் எப்பயுமே வந்து இந்த மாதிரி பூஜை எது நடக்கும் போதும் எங்களுடைய எல்லாம் எங்க அப்பா எங்க மாமனார் அப்படி இவங்க எல்லாரையும் கூப்பிட்டு அவங்களுக்கு வைக்கிறதுன்றது ஒரு ஹேபிட்டா இருக்கு அதனால இது ஒரு வாழை இலையில இந்த சாதம் காய் வடை இதெல்லாத்தையும் போய் வச்சோம் ஆனா காக்கா கரெக்டா வெயிட் பண்ணிட்டு இருந்து எடுத்துட்டு போனது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு சோ அவ்வளவுதான் அதோட எங்களோட வீட்டு பொங்கல் செலிப்ரேஷன் சிம்பிளா முடிஞ்சிருச்சு இதுல இன்னொரு ஒரு நாள் என்ன ஆகும்னா அடுத்த நாள் காலையில வந்து நம்ம கூட பிறந்தவங்க நல்லா இருக்கணும் அப்படிங்கறதுக்காக காக்கா பிடி கணப்பிடி வைக்கிறேன்னு சொல்லி வெள்ளை சாதம் குங்கும சாதம் மஞ்சள் சாதம் சர்க்கரை பொங்கல் கரும்பு இதெல்லாம் ஒரு இலையில வச்சு காக்கா எப்படி கூட்டமா வந்து சாப்பிடுமோ தனக்கு கிடைச்ச ஒரு பொருளை வந்து காக்கான்னு கத்தி தன்னோட கூட்டத்தையே அழைக்குமோ அந்த மாதிரி எங்க கூட்டமும் சிதறாம சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு அடையாளமா தான் பொங்கல் அன்னைக்கு அடுத்த நாள் காலையில இந்த காக்கா பிடி கண்ணுப்பிடி வைக்கிற ஒரு பழக்கம் இருக்கு மாட்டு பொங்கல் சொல்றோம் ஒரு கிராமங்கள் அப்படின்றதுனா கால்நடைகளை வந்து குளிக்க வச்சு சுத்தப்படுத்தி அவங்களுக்கு அந்த மாட்டு தொழுவத்தை ஒரு சாம்பிராணி காமிச்சு அத ரெடி பண்ணுவாங்க வீட்டுக்கு வந்து புதுப்பிப்பாங்க வீட்டுக்கு சுண்ணாம்பு அடிக்கிறது இதெல்லாம் இருக்கும் அந்த மாட்டு தொழுவத்தெல்லாம் ரெடி பண்ணி சூரியனுக்கு நேர ஒரு படையல் வச்சு மாடு கண்ணுங்களுக்கெல்லாம் பொங்கல் வச்சு படிப்பாங்க அது கிராமங்கள்ல பாக்குறோம் இது ஒரு வழக்கமும் இருக்கு இந்த இன்னைக்கு ரொம்ப ரொம்ப சூப்பர் என்னன்னா காலையில நாங்க போய் மாஸ்டர் படம் பார்த்துட்டோம் காணும் பொங்கல் அப்படின்னால எல்லாருக்கும் ஒரு சந்தோஷம் இருக்கும் அந்த டைம்ல வந்து ரிலீஸ் ஆகிற படத்தை போய் பார்ப்பாங்க எல்லாரும் வெளியில போவாங்க இப்ப இந்த கோவிட்னால பெருசா யாரும் வெளியில போய் செலிப்ரேட் பண்ணல அப்படின்னு நினைக்கிறேன் தங்கச்சி வந்து டிக்கெட் புக் பண்ணியிருந்தா நானும் என் பொண்ணு என் தங்க நாங்க மூணு பேரும் போய் மாஸ்டர் படம் பார்த்துட்டோம் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு ஸோ அப்படி அப்படி இந்த மூணு நாள் நடந்த சில விஷயங்களை சின்ன சின்ன கிளிப்பிங்ஸா நான் இங்க கொடுத்துருக்கேன் இந்த வருஷம் இந்த தொடக்கம் இதே மாதிரி சந்தோஷமா இந்த வருடம் ஃபுல்லா எல்லாருக்கும் இருக்கணும் அப்படிங்கிறத நான் ஆண்டவங்கிட்ட ப்ரே பண்ணிக்கிறேன் எல்லாருக்கும் ஹாப்பி பொங்கல் பாய்